எல்லோரையும் சந்திக்க வைத்த இயற்கைக்கு நன்றி கூறி அறிவு பசி தேடி வந்த மாணவ செல்வங்களுக்கு அறிவு என்னும் உணவினை விருந்தாக படைத்த நமது பள்ளியின் தலைவர், இயக்குனர், ஆலய நிர்வாக தலைவருமான கவிஞர் தாமரை பாரதி ஐயா அவர்களுக்கும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற புத்தரின் வார்த்தைக்கு இணங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின் செயலாளர் அவர்களுக்கும், கற்க கசடர கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு இணங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், அன்பின் அடையாளமாக திகழக்கூடிய நமது பள்ளியின் துணை முதல்வர் அவர்களுக்கும், மற்றும் ஆலையின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், பணியாளர் அனைவர்களுக்கும், இந்த பள்ளியின் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும், தான் பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்முடன் பணியாற்றும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும், வருங்கால இந்தியாவை உருவாக்கப் போகும் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால சின்னதா ஸ்டோரி, சீக்கிரமா முடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வகுப்பறையில ஒரு ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி, கண்ணா இங்க வாங்க, இந்த கடிதத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மா கிட்ட தான் காமிக்கணும், வேற யாருக்கிட்டையும் காமிக்க கூடாது, வேற யாரும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டீச்சரு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரியே அந்த கடிதத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா கிட்ட கொடுத்த உடனே அவங்க படிச்சு பார்த்துட்டு போன்னு கத்தி அழறாங்க. யாரு இந்த குழந்தையோட அம்மா வந்து கத்தி அழறாங்க. என்னம்மா என்னம்மா அழற நீ அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா கேக்குறான். ஒண்ணு இல்லப்பா, நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையனா, ஆசிரியராலே உனக்கு பாடம் நடத்த முடியலாம், அதனால நீ வந்து பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் லைப்ரரியில் போய் நீ படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து அந்த மகன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் என்ன பண்ணால், நம்ம லைப்ரரிக்கே போயிடுவோம், எதுக்கு வாத்தியாருக்கு போய் தொந்தரவு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு படிக்கிறான். தினமும் போகிறான், போய் படித்து முடித்து பெரிய ஆள் ஆகிறான். பெரியாள் ஆனவுடனே ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு வீடு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. உடனே வீட்டுல இருந்து வீடு காலி பண்ணும்போது ஒரு புத்தகத்துல இருந்து அந்த கடுதாசி வந்து கீழே விழுந்துச்சு. அந்த கடுதாசி கீழே விழுந்தோடனே, இது நம்ம சார் நம்ம டீச்சர் கொடுத்த கடுதாசி வச்சு நம்ம அதை பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணி பிரிச்சு படிக்கிறான். அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, உலகத்திலே அதாவது இந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, அந்த உனக்கு வந்து இடம் கிடையாது ஸ்கூல்ல, இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. உங்க பிள்ளைக்கு வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. உடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், உலகத்திலே முட்டாளாக பிறந்த என்னை, மூளை வளர்ச்சி குன்றியவன் என்று ஆசிரியரால் கூறப்பட்ட என்னை, படிக்காத தாய் என்னை உலகத்திலேயே உயர்ந்தவனாக எல்லாராலும் மதிக்கக்கூடியவனாக என்னை மாற்றியிருக்கிறாள், அப்படிப்பட்ட சக்தி யாருக்கு இருக்கிறது, அந்த சக்தி யாருக்கு இருக்குது என்று கேட்டால் என்னுடைய தாய்க்கு தான் இருக்கிறது என்று அவனுடைய அந்த டைரியில எழுதுறான். உண்மையிலே அப்படிப்பட்ட தாயையும் தந்தையையும் ஆசிரியர்களையும் நீங்கள் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தாயையும் தந்தையும் நீங்கள் பெருமைப்படும் அளவிற்கு நீங்கள் வாழ்விலே மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.